நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். போன வீடியோவோட கண்டினியூட்டியை இப்போ பார்க்க போகிறோம். டிராக்டருக்கு பொறுத்தவரை அவங்க வந்து ஹார்ஸ் பவருக்கு தகுந்த மாதிரி மானியம் வழங்குறாங்க. ஒவ்வொரு ஹார்ஸ் பவர் மாடலுக்கும் ஒவ்வொரு வகையான மானியம். இப்போ 1 by 1 பார்க்கலாம். 8லேருந்து 20 வரையும் உள்ள ஹார்ஸ் பவருக்கு 2-wheel டிரைவாக இருந்தால் 2 லட்சமும், 4-wheel டிரைவாக இருந்தால் 2.2 lakhs. இது வந்து என்னென்னா சிறு குறு விவசாயிகளுக்கு. மற்ற விவசாயிகளுக்கு 2-wheel டிரைவாக இருந்தால் 1.6 lakhs, 4-wheel டிரைவாக இருந்தால் 1.8 lakhs கொடுக்குறாங்க. 20லேருந்து 40 ஹார்ஸ் பவர் உள்ள மாடலுக்கு 2-wheel டிரைவாக இருந்தால் 2.5 lakhs. இதே வந்து இதர விவசாயிகளுக்கு 2 lakhs. 4-wheel டிரைவாக இருந்தால் 3 lakhs வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு, இதர விவசாயிகளுக்கு 2.4 lakhs கொடுக்குறாங்க. இதில் வந்து 40 to 70 ஹார்ஸ் பவர் வரையும் 2-wheel டிரைவாக இருந்தால் 4.2 lakhs சிறு குறு விவசாயிகளுக்கும். சிறு குறு விவசாயி கேட்டகரியில் வந்து மகளிரும் பொருந்தும். மற்ற விவசாயிகளுக்கு 3.4 lakhs. இதே 4-wheel டிரைவாக இருந்தால் 5 lakhs, இதர விவசாயிகளுக்கு 4 lakhs கொடுக்குறாங்க. அடுத்து பவர் டில்லரை பார்க்க போனோம்னா 8 HP மற்றும் அதுக்கு மேலே உள்ள மாடல்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு 85,000, இதர விவசாயிகளுக்கு 70,000 கொடுக்குறாங்க. இதில் பவர் ஸ்ப்ரேயருக்கு பார்க்க போனோம் அப்படின்னா அதில் எல்லாருக்குமே வந்து 50% மானியம், அதாவது 3000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்து பேடி டிரான்ஸ்லேட்டர், அதாவது நடவு இயந்திரம், அது வாங்குறதுக்கு 4 ரூ வரையும் உள்ள மாடலுக்கு சிறு குறு விவசாயி மற்றும் பெண்களுக்கு 1.5 lakhs, அதாவது 1.5 லட்சம் ரூபாயும், மற்ற இதர விவசாயிகளுக்கு 1,20,000 வழங்குறாங்க, அதாவது 40%. 4 ரூவுக்கும் அதிகமாக உள்ள நடவு நடுற இயந்திரத்துக்கு சிறு குறு விவசாயி மற்றும் பெண்களுக்கு 5 லட்சமும், இதர விவசாயிகளுக்கு 4 லட்சமும் கொடுக்குறாங்க. இந்த மானியம் வழங்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஃபோட்டோ, லேண்டோட பட்டா, அதாவது யார் பேருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க பேரில் இருக்கணும். இது எல்லாமே இருந்தால் நீங்கள் போய் பக்கத்தில் உள்ள டீலர் அவங்கள்ட்ட வந்து சொல்லி பதிவு பண்ணலாம். அதை முன்னாடியே முன்பதிவு செஞ்சு வச்சுருந்தா தான் அந்த வேளாண்மை பொறியியல் துறையிலேருந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. இதில் வந்து ரொட்டாவேட்டர் வாங்குறதுக்கு என்ன மானியம் அப்படின்னா,
சிறு குறு விவசாயி மற்றும் பெண்களுக்கு 42,000 இதர விவசாயிகளுக்கு 34,000 அதாவது 40% அப்படிங்கிறத வழங்குறாங்க. பொதுவாக வந்து இது எப்படி கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, சிறு குறு விவசாயி மற்றும் பெண்களுக்கு 50%, இதர விவசாயி அவங்களுக்கு 40%, அப்படி தான் எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் சொன்ன அமௌண்ட்டும் இருக்கும். அதனால் வந்து முன்னாடியோடு இப்போ டிராக்டர் வாங்குறத கம்பேர் பண்ணால் மானியத்தோட அளவு மிக மிக அதிகம். அதனால் இது யாருக்கு இந்த டிராக்டர் வாங்குறதுக்கு சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சது ஒரு குறிப்பிட்ட அளவு ஏக்கர் உள்ள நிலம் வச்சுருந்தா சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு டிரைவராக இருக்கீங்க, வேறு எங்கேயும் டிரைவர் தொழில் செஞ்சு அந்தளவு வருமானத்தை ஈட்ட முடியலை அப்படின்னா, நீங்கள் வாங்கி டிராக்டரை வாங்கி வாடகைக்கு டிராக்டர் ஓட்டி வருமானத்தை சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் வந்து முக்கியமாக இந்த ஆதார் கார்டு பட்டா எல்லாத்தையும் வந்து சரியாக உங்கள் நேமில் வச்சுக்கோங்க, எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாமல். இல்லைன்னா இந்த ஆஃபீஸர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எல்லோரும் தேவையானவங்க டிராக்டர் வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இதுலேயும் நிறைய மானியம் இருக்குது, ஹார்வெஸ்டர், கம்பைன் ஹார்வெஸ்டர், அதுக்கெல்லாம். ஆனால் தற்போதைக்கு அதை நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா பிளாங்காக இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் ஐஃபோனும் ஆண்ட்ராய்டு ஃபோனும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, உழவன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை டெஸ்க்டாப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, உழவன் ஆப் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வெப்சைட்டு ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இந்த மொபைல் அப்ளிகேஷன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அதுலேருந்து தான் நானும் வந்து உங்களுக்கு தகவலை சொல்கிறேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்லேருந்து அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா முன்னாடி கொடுத்த மானியத்தோட இப்போ கொடுக்குற மானியத்தோட அளவு வந்து அதிகம். அதனால் சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது, அதனால் அதை அவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் அந்த வீடியோவே ரெடி பண்ணி போடுறேன். இன்னமும் வர்ற வீடியோக்களில் என்னால் முடிஞ்ச அளவு என்னென்ன இதுக்கு விவசாயம் சம்மந்தமாக எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க, அது எங்கே போய் வாங்குறது, அதுக்கு என்னென்ன கார்டு, என்னென்ன மெத்தடில் அப்ளை பண்ணணும், எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது பண்ணுறேன். எனக்கு ஓரளவு தெரியும் ஏன் அப்படின்னா, நானும் ஒரு விவசாயிங்கிற அடிப்படையில். அதனால் நான் உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பயன்படும் வகையில் இந்த சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.